அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரிஃபாய் ஹனி கிச்சன்ல ரமலா நெருங்கிட்டு இருக்கு. நம்ம தோப்புக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு குண்டு குண்டு குலோப் ஜாம் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்னைக்கு 2 கிலோ கோதுமை மாவு எடுத்துறோம். மாவு பிசைஞ்சுக்கலாம் முதல்ல. இதுக்கு 2 கிலோ ஜீனி எடுத்துறோம். குலோப் ஜாமுன் டெக்கரேஷனுக்காக பிஸ்தா சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம். ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். குங்குமப்பூ எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கலாம். கோல்டு வின்னர் கோதுமை மாவோட பால் பவுடரையும் சேர்க்க போறோம். ஏன்னா உருண்டை வந்து வெடிப்பு இல்லாம இருக்கும். பிஸ்தாவை கட் பண்ணிக்கலாம் பொடிசு பொடிசாக. கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இப்போ இது குலோப் ஜாம் வந்து தித்திப்பா இருக்கிறதுக்காக கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறோம். குலோப் ஜாம் உருண்டை வந்து உடையாம இருக்கிறதுக்கு நம்ம இதோட பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். 100 கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நெய் தேவையில்லை. கோதுமை மாவில் செய்கிறது நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரமலான் ரொம்ப கிட்ட வந்ததுனால நம்ம குயிக்காக ஒரு ரெசிபி செய்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளாட்டி நம்ம ஜீனிப்பாக ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயை லைட்டாக தொட்டுட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டால் வெடிப்பு இல்லாமல் வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஒரே அளவில் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக உருட்டியாச்சு. ஏமா உங்கள் விரல் அப்படி தான் கோணிக்கிட்டு போகுமா? இங்கே கொஞ்சம் மூஞ்சி அப்படி திருப்புங்க. எனக்கு வெட்கமாக இருக்கு. சாச்சா கோதுமை மாவில் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு பாருங்க. விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துருக்கோம். இப்போ வாங்க உருண்டையெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக எடுத்துக்கலாம். வாங்க பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போ சட்டி வச்சுக்கலாம். ஜீரா செய்ய போகிறோம். அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஜீரா செய்கிறதுக்கு 2 கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. சீனி போட்டுக்கலாம். 2 கிலோ ஜீனி சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். ஜீனி சேர்த்தாச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 10 ஏலக்காய் கொஞ்சம் ஜீனி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் தூள். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொதி வரட்டும்.
ஏலக்காய் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஜீரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அக்கா அள்ள முடியாதுக்கா. ஜீரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. அப்போ இதை இறக்கிக்கலாம். ஜீரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். குலோப் ஜாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். சட்டி வச்சாச்சு. சட்டி ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் சேர்த்துக்க போகிறோம். ஒன்றரை லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கிராமத்து ஸ்டைலில் விறகு அடுப்பில் குலோப் ஜாமும் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எப்படி பாருங்கள், வெடிக்காமல் வருது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். கொண்டு கொண்டு இசிக்க பற்றிடுங்கப்பா. இந்த கழுதவை தான். இப்போ ஒரு ஏதோ வாய்ஸ் கிடைச்சு குண்டு குண்டு குலோப் ஜாமு ஜீரா ரெடியாக இருக்குது. குலோப் ஜாம் உருண்டைகளை இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா இருக்குது. இதை ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றி நான் காட்டுறேன். சூப்பராக இருக்குது. குலோப் ஜாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். பிஸ்தாவெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை துவைக்கலாம். ஊறணும். பாதி தான் ஊறி இருக்கு. இன்னும் ஊறி வந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துடும். குலோப் ஜாம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு. பார்க்கவே நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஊறியும் வந்திருக்கு. நோம்பு திறந்ததுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஆ சொல்லிதான் சொல்லுங்க. நீங்கள் சொல்லி தருங்க. விசுவாசம் வந்து என்னுடைய கொண்டு நோம்பு வைக்கிறீங்க. நோம்பை எடுத்து கொடுத்தாரு. செம்மையா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பல்லுல சாப்பிடலாம். பல்லுல நான் சாப்பிடுறேன். அந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்கு.